சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த அவருடைய ஆளுமையை எல்லோரும் மொத்தமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த அவர்களுடைய ரேர் பிக்சர் கலெக்ஷனை உருவாக்கியிருக்கோம். இந்த படம் பண்ண தளபதி, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சீன். அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உட்கார்ந்துருக்கும் அந்த தோரணையிலேயே தெரியும் ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்காருன்னு. அன்னைக்கு அவருக்கு உருவான அந்த சிந்தனை இப்போ தான் நினைவாக போகுது. அரசியல் களத்தில் புகுந்து விளையாட போகிறார். அதனால் ஒரு சாணக்கியர்லேருந்தே தொடங்கும். அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் அரசியல் சாணக்கியர் அப்படிம்பாங்க. அவர் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன மாதிரி கெத்தாக அந்த மாடியிலேருந்து இறங்கி வர அந்த நிகழ்வை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யம் என்றைக்குமே இருந்ததுங்கிறதுக்காக என்ன ஒரு நிகழ்வு தான். அதற்கு அடுத்தது இது வந்து அந்த கால பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்காரு, அதை நீங்கள் பார்த்து ரசிங்க. அதற்கு பிறகு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அடல் பிகாரி வாஜ்பாய், பாரத முன்னாள் பாரத பிரதமர், அவர் கூட எவ்வளோ கேஷுவலாக சோசியலாக பேசிகிட்டு இருக்கார் பார்த்தீங்களா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இது இந்த நதிநீரெல்லாம் இணைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை மனுவை வாஜ்பாய் அவர்கள்ட்ட கொடுக்கும்போது எடுக்கப்பட்ட புகைப்படம். அதற்கு பிறகு பத்ம விபூஷன் விருது அதுக்கடுத்து பத்மபூஷன் விருது வாங்கும் பொழுது நம்ம கேஆர் நாராயணன் ஜனாதிபதிகிட்டேருந்து அவார்டு வாங்கின அந்த கிளிப்பிங்ஸ் பார்க்குறீங்க. அதற்கு அடுத்தது பத்ம விபூஷன் விருது நம்ம ஜனாதிபதி அவர்கிட்டேருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரிசீவ் பண்ண அந்த ஒரு நிகழ்வையும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது இந்தியாவிலேருந்து மலேசிய பிரதமர் அவங்க வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்க வரும்போது எவ்வளோ ஒரு ஆர்வமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் பார்க்கத்தான் வேணும். இதெல்லாம் வந்து காலத்தில் அழியாத ஒரு பொக்கிஷங்க. அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஹைதராபாத்தில் ஒரு ஃபங்க்ஷன் அந்த தூர்தர்ஷன் இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது கொடுக்கறதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் அவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்த அந்த ஃபோட்டோ எடுத்ததையும் பார்ப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரன், இவங்க வந்து இலங்கையிலேருந்து யாழ்ப்பாணம் முதலமைச்சர், அவங்க இங்கே வரும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இல்லம் தேடி வந்த சந்தித்த அந்த அற்புதமான தருணத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து நம்ம ஊரில் இல்லைங்க, கேரளாவில். அதாவது அவங்க வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் போதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தை வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா என்ன மாதிரி மாஸ் கேரளாலங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனத் தலைவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அவங்க ரெண்டு பேர் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிற இந்த புகைப்படம் வந்து இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அதில் வந்திருந்தாங்க அப்போ எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். இது வந்து ஷாருக் கான், அதாவது யார் கூட இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேக்கப்லாம் போடுறதே இல்லை, நான் எப்படி இருப்பனோ அப்படியே தான் இருப்பேன் அப்படிங்கிறது ஆணித்தரமாக சொல்கிறாரு. ஆனால் இவருக்கு மட்டுமே மகிமை. இது நம்ம சச்சின் டெண்டுல்கர் கூட இது இந்த ஃபுட்பால் மேட்ச் இங்கே சென்னையில் நடந்தது அப்போ வந்து அந்த இனாகரல் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாரு. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இது நம்ம தோனி, தலை தோனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இல்லம் தேடி வந்து சந்தித்த ஒரு அற்புதமான ஒரு தருணம். தோனி அவர்களுக்கு பிடித்த நடிகர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ங்கிறது இன்னும் கூடுதல் தகவல். இது வந்து நம்ம அந்த தவக்கலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் எவ்வளோ அழகாக தூக்கி வச்சு அந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து எப்படி ஒரு சிங்க நடை, இது எந்த பெரியன்னு எனக்கு தெரியல, யாராவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாஜ்பாய் இருக்காங்க, அத்வானி இருக்காங்க, அப்படியே சிங்கம் மாதிரி வராருங்க. ஏதோ இது வள்ளி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இது. எந்த வித மேக்கப்பும் இல்லாத உச்சத்தில் இருக்காரு, அப்படியே அவர் வந்து திரையில் மின்னிய தருணம் வள்ளியில். இது வந்து வேரியஸ் ஆக்ட்ரஸோட ஒவ்வொரு காலகட்டங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பயணித்த அந்த கிளிப்பிங்ஸு. இது பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜ், பிரியா மட்டும்தான் இதில் வந்து நிற்கிது, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு புகைப்படம், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ் எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணது, இந்த உலகத்துக்கே ஸ்ப்ரெட் பண்ணார் பாசிட்டிவ் எனர்ஜி அந்த அர்ச்சனா அவங்களுடைய இன்டர்வியூ ஜி தமிழில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கிளிப்பிங்ஸ் நான் ஏன் வச்சுருக்கேன், அகெயின் தளபதி தான். அதாவது இந்த நடிகனுக்குத்தான் நடிப்புனா இவர் தான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டில் போதுங்க, என்ன ஒரு அக்யூரசி பாருங்க. இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேரியஸ் காலகட்டங்களில் வெவ்வேறு நிகழ்வில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு ரசனையாக இருக்கும். பாருங்கள், ரசிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புகைப்படம் இது. இது வந்து உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அவர்களோட ஒரு ஃபங்க்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சந்திக்கும் போது அவங்களுடைய கண்ணில் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஹம்பிள் இவரை பார்த்தானே ஏற்படுது அப்படிங்கிறது தான். இவர் நேர்மை உண்மைக்கான உதாரணம். இது சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ரெண்டு பேரும் போகும்போது சந்தித்து உரையாடிய நிகழ்வு. இப்படி இருந்து சிவகார்த்திகேயன் அப்போ அப்படி மாறிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு ஏற்பட்டாலும் எல்லாரையும் முன்னேற்றுறது தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இது வந்து சன் டிவி இது ஸ்பான்சர் பண்ணிச்சு ஒரு நட்சத்திர கலை விழா, அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தொடங்கி வச்சாங்க டாஸ்லாம் போட்டு. இது வந்து முகேஷ் அம்பானியோட பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு. இது வந்து நம்ம எந்திரன் படம் அந்த ஷார்ட், அந்த
நிகழ்வு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இங்கே நம்ம எல்லாரையும் காட்டிட்டோம், நம்ம தமிழக முதல்வர் காட்டாத இருந்தால் சரியாக இருக்குமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இந்த பிக்சர் வந்து ரொம்ப சூப்பர்வான பிக்சருங்க. அதாவது தன்னை மறந்த ஒரு ரசிகனாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இளையராஜா அவர்களோடு சேர்ந்து விசில் அடித்து கொண்டாடிய அந்த அற்புதமான காட்சி அதை நீங்கள் பாருங்கள். இந்த பிக்சர் வந்து ரொம்ப சிறப்பானது. அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தர்பார் ஆடியோ லான்ச்சில் சொன்னார் இல்லையா, அந்த கார், அந்த காரோட இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போஸ் கொடுத்த அந்த காட்சி, இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா உண்மையின் பக்கம் இருந்து என்னால் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய அந்த நிகழ்வு, இது வந்து அசல் பட பூஜைன்னு நினைக்கிறேன். அதில் அஜித்குமார் அவர்கள் சூப்பர் ஸ்டாரோட பிளெஸிங் வாங்குறது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தில்முள். அதாவது இது வந்து இந்த படத்துலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காட்சியாக இருக்கும். மீசையை ஒரு மீசை வச்ச ஒரு ரஜினி, மீசை வைக்காத ஒரு ரஜினிக்காக மீசையை கட் பண்ணுவார். அப்போ என்ன மாதிரி ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க அது, அந்த நிகழ்வு தான் இது. இந்த பிக்சர் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது கரெக்டாக அந்த ஃபோக்கஸ் லைட் அவர் மேலே மட்டும் விழுகிற மாதிரி யார் கேப்சர் பண்ணாங்களோ அவங்களுக்கு சல்யூட் அப்படின்னு சொல்லலாம். இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 2011 வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்ச் வந்து பார்த்தாங்க, அந்த ஒரு நிகழ்வு தான் ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா. அமீர்கான் கூட இப்போ பக்கத்தில் உட்காந்துருந்தார். இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பைக், முதல் முதல்ல இந்த பைக்கில் தான் வாங்கி ஓட்டினதாக சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில். இது ஜக்குபாய், ஜக்குபாய்ங்கிற படம் வந்திருந்ததுன்னா என்ன நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இப்போ மனசு தோணுது. அதனால தான் இந்த படத்தை நான் வச்சுருக்கேன். இது காலத்தில் அழியாத ஒரு பிக்சர். 1996 ஒரு ஆட்சியவே மாற்றி அமைத்த தருணம், செமையான ஒரு இன்டர்வியூங்க. இந்த இன்டர்வியூ வந்து இந்த கிளிப்பிங்ஸ்லாம் இப்போ இல்லை, பட் அதிர்வு ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். அதற்கு பிறகு அப்போவே வந்து இந்த இந்தியா டுடேயில் என் வழி தனி வழினாங்க. ஆனால் அந்த டைலாக்கே சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த 1999 படையப்பால தான் பேசுவார். இது வந்து குடியுரிமை சட்டத்தை சூப்பர் ஸ்டார் ஆதரித்து பேசுனதுனால முஸ்லீம் நண்பர்கள்லாம் ஆதரவாக உண்மை உலகறையை செய்த உத்தம தலைவா அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஒட்டிய அந்த அற்புதமான காட்சி. இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரிலாக்ஸ் மூடில் இருக்கும்போது கேரம் போர்டு ஆடிட்டு இருந்த அந்த அற்புதமான காட்சி. அந்த டைமில் கூட அவருடைய முகத்தில் அந்த சின்சியர் செல்லு ரொம்ப கிளியராக தெரியுது. இந்த மாதிரி தாங்க, அதாவது மீடியாக்கள் முழுமையாக இவரை நோக்கி ஆக்கிரமித்து இவர்கிட்ட அந்த ஃபோக்கஸ் வாங்குகிற அந்த, இது ஒரு அற்புதமான ஷாட். இந்த ஷாட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால தான் இதை இங்கே வச்சுருக்கோம். இது வந்து 1000 ஒருவன் படம். படம் அந்த அந்த சோழர்கள் கால அந்த போர்ஷன் எடுத்தாங்க இல்லையா, அங்கேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேரடியாக போயிருக்காங்கன்னா அந்த சோழர் அந்த இதில் அவருக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நேரடியாக போயிருந்தாங்க, பார்த்திபன் இருக்கார். இந்த விஷயம் ஹெச்டி பிக்சர்ஸ், நம்மளால் மறக்க முடியாத அந்த காவியத்தோட ஹெச்டி பிக்சர் கிடைச்சிது, அதை இங்கே வச்சுருக்கேன். இது வந்து முத்து படத்தில், அதாவது இப்படியும் ஒரு சூப்பர் ஸ்டார் நடிக்க முடியும் அப்படின்னு உலக அறிய செய்யப்பட்ட ஒரு கிளிப்பிங்ஸ். இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று அந்த சந்தோஷ தம்சப் காட்டின அற்புதமான தருணம். இது கலைஞரோட தான் தொடங்கணும். கலைஞர் ரஜினிகாந்த் அவர்கள் சந்தித்து வந்தார் இல்லையா அந்த நிகழ்வு, இது எனக்கு ரொம்ப ரொம்ப ரீசெண்டில் வந்து ரொம்ப பிடிச்சது. தர்பார் ஸ்டில் இதோட வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர் அப்டேட்டுகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.